والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியவர்களே, ஐந்தாம் நூற்றாண்டின் அபூர்வ ஆளுமைகளை பற்றி நாம் பகிர்ந்து வருகிறோம். ஔசல்லாயிலும் மஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலி அல்லாஹ் தஆலா அன்ஹு அவருடைய சமகாலத்திலே வாழ்ந்த சையத் அஹமது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களை பற்றி நாம் இன்று பகிர இருக்கின்றோம். சையத் அஹமது கபீர் ரிஃபாயி அவர்கள் உலகமெங்கும் ரிஃபாயி தரீகா என்ற இறைவனை அடையக்கூடிய திக்ரு ஹாங்காக்களை அங்கே நிறுவி பல முரீதின்களை பெற்றக்கூடிய உலக புகழ்பெற்றவர்களாக இருந்தார்கள். இவர்கள் பிறப்பதற்கு முன்பே எப்படி ரசூலுல்லாஹி அவர்கள் வலியாகவே பிறந்தார்களோ அதுபோன்று அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா தேர்ந்தெடுத்த இறை நேசர்களில் இவர்களும் ஒருவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் பிறப்ப கரு உருவாவதற்கு முன்பே இவர்களுடைய தாய்மாமா மன்சூர் அவர்களும் பெரிய சூஃபி ஞானி, அவருடைய கனவில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் தோன்றி உங்களுடைய சகோதரிக்கு சகோதரி கரு உருவாவார்கள், அவர்கள் ஆண் குழந்தைக்கு அவர்களுக்கு பிறக்கும், அவர்களுக்கு என்ன பெயர் வையுங்கள் என்று நன்மாராயம் சொல்லப்பட்டு பிறந்தவர்கள் சையத் அஹமது கபீர் ரிஃபாயி அவர்கள். குழந்தை பிறக்கும் பொழுது தன்னுடைய இடதுகையை வைத்து தன்னுடைய மானத்தை மறைத்தவர்களாக பிறந்ததாக சரித்திர குறிப்பிலே பார்க்கின்றோம். 4 வயதில் தந்தையையும் 7 வயதில் தாயையும் இழந்தவர்கள். எனவே தாய்மாமா மன்சூர் அசூஃபி அவர்களிடமே அவர்கள் பொறுப்பு வகிக்கப்பட்டு அவர்கள் குர்ஆன் ஹதீஸினுடைய கலைகளை அவர்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார்கள். இன்னும் பல உஸ்தாதுமார்களிடம் அவர்கள் சேர்த்து சையத் அஹமது கபீர் ரிஃபாயி அவர்களை சிறந்த ஒரு கல்விமானாக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அந்த தாய்மாமா அவர்கள் விரும்பியது போலவே வலிமாறுகளுடைய சரித்திரத்தை எல்லாம் எடுத்து பார்த்தால் எல்லாருமே கல்வியை கற்று முடித்த பின்புதான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அந்த ஜுஹுது பற்றற்ற வாழ்க்கையை மேற்கொண்டு கல்வியினுடைய முடிவு அல்லாஹ்வை அறிவதுதான். அத்தீனும் மாரிஃபத்துல்லா அவ்வளித்தீனே மாரிஃபத்துல்லா, தீனின் முதல் கட்டமே அல்லாஹ்வை அறிவதுதான். அந்த கட்டத்துக்கு போயிடுறாங்க. எந்த தீன் எந்த கல்வி அல்லாஹ்வை அடைவதற்கு தடையாக இருக்கிறதோ அது கல்வியே அல்ல. அப்படி சையத் அஹமது கபீர் ரிஃபாயி அவர்கள் மிகச்சிறந்து விளங்கினார்கள். லட்சோப லட்ச மக்கள் மாணவர்களுக்கு உஸ்தாதாக ஆகின்றார்கள் சையத் அஹமது கபீர் ரிஃபாயி அவர்கள். அவருடைய மாணவர்கள் எல்லாம் பெரும்பெரும் ஆள்கள். அந்த இப்படி அல்லாவிற்காக நேசம் கொண்ட 2 மாணவர்கள் ஒரு வெட்ட வழியிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர் நினைக்கின்றார், அல்லாஹ்வை பயந்து நரகத்தை பயந்து நரகத்திலிருந்து நான் விடுதலை பெற்றவனாக ஆக வேண்டும், அப்படி எனக்கு ஒரு நீ விடுதலை பெற்று விட்டாய் என்று எனக்கு வானத்திலிருந்து ஒரு சீட்டு உழணும். மனசுல நினைக்கிறது தானே, இதெல்லாமோ நினைக்கிறோம். அது மாதிரி அவர் நினைக்கிறார், அவர் அந்த கல்வி பாட்டில் இருக்கிறதுனால உரிமை சீட்டு எனக்கு வானத்திலிருந்து உழணும்னு நினைக்கிறார். அவர் நினைத்தவுடன் ஒரு சீட்டு விழுந்தது. உடனே அந்த சீட்டை எடுத்து பார்க்கிறாரு, அதுல ஒண்ணுமே இல்லை. அப்ப தன்னுடைய கூட வந்த நண்பரிடம் சொல்றார், நான் இப்படி மனசுல நினைத்தேன், நரகத்திலிருந்து உரிமை சீட்டு வேணும்னு நினைச்சேன், ஆனா சீட்டு விழுந்துச்சு, அந்த சீட்டுல ஒண்ணுமே இல்லையே என்று சொல்லி அந்த சீட்டை கொண்டு போய் சையத் அஹமது கபீர் ரிஃபாயி அவர்களிடம் காட்டிய பொழுது அந்த சீட்டை பார்த்தவுடன் அவர்கள் உடனே அல்லாஹ்வுக்கு சஜதா செய்தார்கள். சஜதா செய்துவிட்டு சொன்னார்கள், அப்ப
இவங்க கேட்கறாங்க, அதுல ஒண்ணுமே இல்லையே, நீங்க என்ன சஜிதா செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல அல்லாஹ் தஆலா உனக்கு நரக விடுதலை அளித்துட்டான் இல்ல எழுதியிருக்கேன் நான். அப்ப அல்லாஹ் தஆலா மைய வச்சு எழுதுறது இல்ல, அல்லாஹ் ஒளியை வைத்து எழுதினான். அந்த ஒளியை படிக்கக்கூடிய ஆற்றல் எல்லாருக்கும் கிடைக்கிறது என்று சொல்வதாக நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். நூற்றுக்கணக்கான கிதாபுகளில் பதியப்பட்ட ஒரு வரலாற்று உண்மை சம்பவம். சைதாமது கபீர் அவர்கள் ரிஃபாய் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்கள். ஹஜ்ஜை முடித்துவிட்டு பெருமானா சல்லாஹ் இஸ்லாமுடைய ஜியாரத்துக்கு சென்றார்கள். அப்பொழுது மஸ்ஜிது நபவியிலே 90,000 பேர் இருக்கின்றார்கள். அதில் ஹவுஸ்லால மொஹீதீன் அப்துல் காதர் ஜெயலானி அவர்களும் இருக்கிறாங்க. இப்ப ரிஃபாய் அவர்கள் ரசூல் சல்லா அலி சொல்லம் அவருடைய சன்னிதானத்திலே வந்து, யார் ரசூலுல்லா, அவங்களுடைய கொலவழி கொழுந்துதான், அவங்களுடைய வாரிசு தான் இவங்க, அவங்களுடைய நசபில தான் வர்றாங்க. இவங்களுடைய தாய் வந்து பெருமானா சல்லா அலிசல்லம் அவர்கள் அபு அய்யூப் அனுசாரி வீட்டில் தங்குறாங்களா இல்லையா மதீனாவில், அந்த வழியில வர்றாங்க. தாயார், இவ்வளவு காலமும் என்னுடைய ரூகை உங்களுக்கு சலாம் சொல்லி நான் அனுப்பி கொண்டிருந்தேன், என்னுடைய ஆன்மாவை அனுப்பி கொண்டிருந்தேன், இப்பொழுது நான் நேரடியாக வந்திருக்கின்றேன், உங்களுடைய கரத்தை நீட்டுங்கள், நான் அதை நான் முத்தமிட வேண்டும் என்று ஒரு கவிதை படிக்கிறாங்க. ரசூலுல்லாவுடைய கரம் நீண்டது, இவர்கள் முத்தமிட்டார்கள். 90,000 பேர் இதை பார்த்திருக்கிறாங்க. இந்த செய்தி பல இடங்களுக்கு போகும். ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியை நம்ம கூட பேச முடியாது. நூற்றுக்கணக்கான கிதாபிலே வரையப்பட்ட ஒரு செய்தி எந்த அளவுக்கு என்றால், ரசூலுல்லாஹ் தான் அவங்க பார்த்துட்டாங்களே நேரடியாக அவங்க கரத்தை, இவங்க சஹாபி ஆகுவாங்களா என்று கூடலாம். சர்ச்சைக்கு வந்து சஹாபி ஆக முடியாது என்ற தெளிவும் பிறக்கக்கூடிய அளவிற்கு விவாதத்திற்குண்டான ஒரு செய்தியாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். இப்படி சையத் அஹமது கபீர் ரிஃபாய் அவர்கள் கல்வியின் உச்சத்தை தொட்டவர்கள். அதே சமயம் இவங்கள்ட்ட உள்ள ஒரு பெரிய பெரிய செல்வந்தர், இவங்க தகப்பனார் நிறைய சொத்தை விட்டுக்கிட்டு போனாங்க. ஆனால் இவர்கள்ட்ட உள்ள ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, மிகச்சிறந்த பணிவு, அடுத்து ஜீவகாருண்யம், தெருவில் போகக்கூடிய உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் இறக்கப்படுவார்கள். அது ஏதாவது நோயுற்றால் கூட அதை என அசிங்கப்படாமல் அதை தொட்டு துப்புரவு செய்து அதற்கு மருத்துவம் செய்வார்கள். மனிதர்களில் தொழுநோய்க்காரர்களுடைய துணிகளை துவைத்து கொடுத்துக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு ஊட்டியிருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்த உண்டு மகிழ்ந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு பெரிய ஒரு நேமத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். எல்லோருடையும் அன்பாக இருப்பாங்க. பணிவை தவிர வேற எதுவும் அவங்கள்ட்ட பார்க்க முடியாது, அவரை கோபப்படுத்தவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் இருந்ததுனால அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இவர்கள் நோயாளிகளை எல்லாம் ஆதரிச்சு அவர்களுக்கு உதவி செய்ததன் காரணமாக இவர்களுக்கு ஷிஃபா அளிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுக்கிறான். அதே மாதிரி உயிரினங்கள்ல விஷ ஜந்துக்கள் எல்லாம் இவர்களை தின்னா ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு அந்த ரிஃபாய் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இவர்கள் தான் எல்லாத்துக்கும் உதவி செய்யறாங்களே. அல்லாஹ்வுடைய அந்த குணம் வந்ததினால் அந்த விஷ ஜந்துக்களும் இவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நெருப்பும் இவர்களை சுடாது, தண்ணீரும் இவர்களை, இப்படி அல்லாஹ் தஆலா அந்த பஞ்சபூதங்களை பூரா இவர்களுக்கு, அதுக்கு காரணம் இவங்க அதற்கான உழைப்புல இருந்தாங்க, தவம் செய்திருந்தார்கள். தொழுநோய், முக்கியமா அந்த தொழுநோய்க்காரர்கள் அந்த காலத்தில் நிறைய இருந்தாங்க, அவர்களுக்கெல்லாம் இவர்கள் மிக பணிவுடைய செய்ததன் காரணமாக அது ஷிஃபாவாக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தான். அதே மாதிரி உயிரினங்களுக்கு உதவி செய்ததினால், அது ஒரு பூனை இவங்களுடைய சட்டையை கழுத்திட்டு ஒளிச்சதுக்கு போறாங்க, பூனை வந்து சட்டைக்குள்ள போயிடுச்சு கையில, இப்ப அந்த கையை கத்தரித்து விட்டு அப்படி போய் என்ன செய்தாங்க, அந்த பூனையை எழுப்ப வேண்டான்ட்டு போயிட்டாங்க. திரும்ப மறுதடவை ஒளி செய்வதற்காக வரும்பொழுது அந்த துண்டாக்கப்பட்ட அந்த துண்டு அங்க இருந்துச்சு, அதுக்கு பக்கத்துல சட்டையை வச்சுட்டு ஒளி செய்ய போறாங்க, வந்து பாக்குறாங்க அந்த கை அதோடு சேர்ந்துடுச்சு, தைக்கல ஒண்ணு செய்யல. இவருடைய சபையில் பல ஆயிரக்கணக்கானவர்கள் இருப்பாங்க,
இங்க பேசக்கூடியவைகள் முன்னால் உள்ளவர்களுக்கு எப்படி கேட்குமோ அதே மாதிரி பின்னால் உள்ளவர்கள் கேட்கும் மாத்திரமல்ல, காது கேட்காதவர்கள் வந்து அமர்ந்தாலும் இவங்க பேசுற பாடம் மட்டும் கேட்கும், அதுக்கப்புறம் இவங்களுக்கு காது கேட்காது. அப்ப இவங்க பாடத்தை அவங்க விளங்கிடுவாங்க, அவங்களும் மார்க்கத்திலே அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக ஆயிடுவார்கள். இறுதி காலத்தில் அவர்களுக்கு ஒரு மாத காலமாக வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது, 30 நாள், ஒரு நாளைக்கு 30 தடவை வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. 30 தடவையும் அவர்கள் ஒரு செய்வார்கள். அந்த நாளில் உள்ள எந்த அமலையும் அவர்கள் குறை வைக்கவில்லை, யாரிடமும் இதை பத்தி பலபோவும் இல்லை. ஒரு நாள் ஒரு தடவை ரெண்டு தடவை போனாலே மனிதன் ஆடி விடுவான், அவன் எந்த அமலும் செய்ய மாட்டான். ஆனா அவர்கள் எந்த அமலையும் விடவில்லை, எப்போதும் ஒலுவோடு இருப்பதினால் 30 தடவையும் அவர்கள் ஒலி செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்படி ஷரியத்தினுடைய பேணுதலில் மிகவும் சிறந்தவர்கள். சூஃபிசம், தரீகா என்ற விஷயங்களில் சிலர் அத்துமீறி நடந்ததையெல்லாம் இவங்க மிக வன்மையாக கண்டித்து சூஃபிசத்தினுடைய உண்மையான தத்துவம் எதா என்பதை உலகத்திற்கு உணர்த்திய முதல் நபர் சையது அகமது கபீர் ரிஃபாய். ஷரியத்தை முழுதாக பேணாவிட்டா அவன் தரீக்கத்துக்கு வர முடியாது என்பதை அறிவித்தவர்கள் தான். அவர் வானத்துல பறந்தாலும் சரி, தண்ணீரில் நடந்தாலும் சரி, ஷரியத்து இல்லையா அவன் தூக்கி வீசிருந்தான். அந்த அளவிற்கு ஷரியத்தினுடைய பிடியிலே மிகவும் உறுதிப்பாடான சையது அகமது கபீர் ரிஃபாய் அவர்கள் கல்வியிலே, ஹதீஸிலே, தப்சீரிலே சிறந்து விளங்கி இறைஞானத்தை பெற்ற அவர்கள். அந்த வயிற்றுப்போக்கின் காரணமாகவே அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். அவருடைய முக்பராவிலே இன்றும் பல்லாயிரக்கணக்கான பேர்கள் ஜியாரத் செய்கிறார்கள். ரிஃபாய் தரீகா என்ற ஒரு திக்ர் ஹாங்காக்களை அவர்கள் ஏற்படுத்தி அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் ஏற்படுத்தினார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களை பொருந்திக் கொள்வானாக, அவருடைய அழிவிலிருந்து நமக்கும் பயன் தருவானாக. வாஹித் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்.